பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ராம், என்ன சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது? ஆமா மீனா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏதாவது குட் நியூஸா? ஆமா, நீ அம்மா வாங்க போற. அதான் ஆமா மீனா, நான் அப்பா வாங்க போற, நீ அம்மா வாங்க போற. ஆமா ஆமா, உன் அப்பா தாத்தா வாங்க போறாரு, அப்புறம் உன் அம்மா பாட்டி வாங்க போறாங்க, அப்படிதானே? அப்ப பாட்டி கொள்ளு பாட்டி ஆக போறாங்க. ஓ அப்படியா, ஒரு கூட்டம். எனக்கும் ஆசைதான். எதுக்கு பாட்டிய கொள்ளு பாட்டி ஆக்குறதுக்கா? என்ன, நான் அம்மா வாங்கறதுக்கு. அம்மாவாக ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அதுக்கான ப்ராசஸ்லயும் இறங்கணும். பக்கத்துல வரும்போது நீ இப்படி தடுத்தேனா? அப்புறம் நீ எப்ப அம்மா வருது, நான் எப்ப அப்பா வருது, அப்புறம் பாட்டி எப்படி கொள்ளு பாட்டி ஆறுது? ராம், எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வரவேணாமா? நேரங்களெல்லாம் போயிட்டு தான் இருக்குது, நாமளும் கூடவே டிராவல் பண்ணும். இல்ல அது பாட்டு போயிட்டே இருக்கும். அப்புறம் காலம் போன காலத்துல குழந்தை பெத்துக்கிட்டா நம்ம ரெண்டு பேரையும் அப்பா அம்மான்னு கூட மாட்டாங்க, தாத்தா பாட்டின் தான் கூப்பிடுவாங்க. ஓ, அப்படின்னா நம்ம பாட்டி என்னன்னு கூப்பிடும்? இப்ப இந்த சந்தேகம் உனக்கு ரொம்ப முக்கியமா? நம்ம குழந்தை நம்மள அப்பா அம்மா கூப்பிடுறதுக்கான வழியை பாப்போம்னா, நீ பாட்டியை பத்தி பேசிட்டு இருக்க. நீ இன்னும் அதை பத்தி எல்லாம் பேசாம நீ ஏதோ ரொம்ப சந்தோஷமா வந்து சர்க்கஸ் எல்லாம் பண்ணியே, அது என்னன்னு முதல்ல சொல்லு. அதுவா? அது நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில ஷேர் ஹோல்டருக்காக பேசிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, நானே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ராம். என்னாச்சு, அவங்க என்ன சொன்னாங்க கம்பெனில? அடுத்த வாரம் அட்வான்ஸ் குடுக்கறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சரி சரி, குடுத்துடலாம் ராம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் சென்னைக்கு போயிட்டு வந்துடுறேன், வந்த உடனே குடுத்துடலாம். ஒரு அட்வான்ஸ் குடுத்துட்டா நமக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிருவாங்க மீனா, அந்த கம்பெனி மட்டும் கிடைக்கிடும். அப்புறம் பாரு என்ன இருக்கும். என்னால இந்த குடும்பத்தை பிரிஞ்சு மறுபடியும் தனியாலாம் இருக்க முடியாது. போறதுனா நீ மட்டும் போ. நான் மட்டும் போய் என்ன பண்ண போறேன்? கம்பெனி வேலைய பாத்துக்கோ மீனா. நீ இல்லாம நான் எப்படி மீனா? சரி ஓகே, அப்ப நாம ஒன்னு பண்ணுவோம், அங்க ஒரு வீடு பாப்போம். நம்ம கொஞ்ச நாள் அங்க இருப்போம், அப்புறம் கொஞ்ச நாள் இங்க வந்துருவோம். இது கூட நல்ல ஐடியாவா இருக்க. அப்போ நான் உடனே போய் ஒரு வீடு பாத்துறேன். கம்பெனியை டெவலப் பண்ற கேப்ல ஃபேமிலியையும் டெவலப் பண்ணிடுறேன். சரி சரி, எங்க சுத்தினாலும் கடைசியில அங்கே வந்து நிப்பல்ல? ஆமா, அப்படியே நாலஞ்சு குழந்தைகளை பெத்து குடுத்து டயர்ட் ஆயிட்டா பெருசா பேச வேண்டாம். ஓ சருக்கு, நாலஞ்சு வேணுமா? ஆஹா, நாலஞ்சு அப்புறம் பாத்துப்போம், இப்போதைக்கு ஒண்ணுல இருந்து ஆரம்பிப்போம். சரி சரி, முதல்ல நீ போய் கம்பெனி வேலைய பாரு, அதுக்கப்புறம் வந்து இந்த வேலையெல்லாம் பாக்கலாம். சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, சரியா? நான் போய் என் வேலைய பாக்குறேன். ஏய் மீனா, மீனா, அட்லஸ் குடுத்து குடுத்து போய் மீனா நில்லு. எவ்வளவு பிளான் பண்ணிட்டு வந்தா எல்லாம் வேஸ்டா போயிருச்சு. எப்ப வந்தாலும் ஏதாவது பிரச்சனை சொல்லிட்டு ரூம் விட்டு போயிடறா. என்ன பண்றதுன்னே தெரியலையே. இவன் தனியா உட்கார்ந்துட்டு இருக்க, யார எதிர்பார்க்கறான்? என்ன செய்ய பண்ண போறீங்க? இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் வாஷ் பண்ண போறேன். நீங்க ஃப்ரூட்ஸ் வாஷ் பண்ண போறீங்களா? நீங்க போய் சோஃபால உட்காருங்க, நான் உங்களுக்காக வாஷ் பண்ணி கொண்டு வரேன். ஐயோ வேண்டாம் தேவி, நானே வாஷ் பண்ணிக்கிறேன். அண்ணி, நான் இருக்கும்போது நீங்க இந்த வேலையெல்லாம் செய்யலாமா? நீங்க போய் உட்காருங்க, இனிமே அன்னைக்கு எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். இல்ல பரவாயில்ல தேவி, இந்த சின்ன வேலை தானே, நானே பாத்துக்கிறேன். நீங்க வேலை செஞ்சா இந்த வீட்டுல அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? அட பரவாயில்ல தேவி, நானே பாத்துக்கிறேன். இந்த சின்ன வேலைய நானே செஞ்சுக்கலனா நல்லாவா இருக்கும்? நான் தான் சொல்லிருக்கேன்ல, இனிமே உங்களுக்கான எல்லா வேலையும் நான் தான் செய்வேன்.
தேவி என்ன ஜாயா இங்க வேலை இருக்கு கணேசா என்னன்னு சொல்லு அப்புறமா வேலை செஞ்சுக்கலாம் நீ முதல்ல வா நீ போ கணேசா ஏய் குடுங்க அண்ணி ஏய் பாத்து அண்ணி வேற ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லுங்க நீ நான் பண்றேன் இல்ல அதெல்லாம் வேண்டாம் தேவி நானே பாத்துக்கிறேன் நீங்க போய் உட்காருங்க அண்ணி நான் போய் வாஷ் பண்ணி கொண்டு வரேன் நீங்க போங்க போய் உட்காருங்க தேவி இதை இப்படியே விட்டுற கூடாது இன்னைக்கு மீனாக்காக வேலை செய்யறவன் நாளைக்கு என்னையும் மீனாக்காக வேலை செய்ய சொன்னாலும் சொல்லுவான் இது எல்லாத்துக்கும் உடனே ஒரு எண்டு காட் போடணும் எதுக்கு என்ன இங்க வர சொன்ன என்னன்னு சொல்லு தேவி நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை ஏன் நான் என்ன பண்ண என்ன பண்ணியா உனக்கு எதுவுமே தெரியாதா இவரு நான் மேல ஒரு மரியாதை வச்சிருக்கேன் தேவி தயவு செஞ்சு அதை கெடுத்துக்காத என்ன சொல்றேன் புரியலையா நீ மீனா சகோதரி கிட்ட நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல நான் நல்லா தானே நடந்துக்கிறேன் அவங்கள நல்லா தானே பாத்துக்கிறேன் அதத்தான் பிடிக்கலன்னு சொல்றேன் இவ்வளவு நாள் அவங்க கிட்ட சண்டை போட்டு தானே இருந்த இப்ப நான் அவங்க மேல திடீர்னு அக்கறை அவங்க என் அண்ணி அவங்க மேல நான் அக்கறை காட்டக்கூடாதா ஓஹோ இவ்வளவு நாள் உனக்கு அண்ணின்றது தெரியவே இல்லையா இவ்வளவு நாள் அந்த அக்கறையும் பாசமும் எங்க போச்சு இப்ப நான் திடீர்னு அக்கறை திடீர்னு பாசம் அது பாசம் உள்ள இருந்தது ஒரு குடும்பத்துல இருக்க அண்ணியும் நாத்தனாரும் சண்டெல்லாம் போட்டுக்க மாட்டாங்களா என்ன அதுக்காக அவங்க எப்பவுமே அப்படியே இருந்துருவாங்களா காலப்போக்குல எல்லாம் ஒரு நாள் அப்படியே சரியா போயிடும் நாங்க இப்ப சரியா போயிட்டோம் பொய் சொல்லாத தேவி இவ்ளோ நாள் அவங்க ஒண்ணும் இல்லாதவங்க ஒன்னும் மூணு வேளை சோத்து கஷ்டப்படுறாங்கன்னு அண்ணனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்ப என்ன திடீர்னு அவங்க மேல புதுசா பாசம் வந்திருக்க அது வந்து ஏன்னு நான் சொல்லட்டுமா ஏன்னா இவ்வளவு நாள் அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை இப்ப 500 கோடி ரூபாய் சொத்து வந்ததுனாலையும் எனக்கு அவங்க பிசினஸ் பண்றதுக்காக பணம் கொடுக்குறேன்னு சொன்னதுனாலையும் மட்டுமே உனக்கு அவங்க மேல பாசம் வந்திருக்கு அப்படிதானே அப்படிலாம் சொல்லிட முடியாது நடிக்காத தேவி இவ்வளவு நாள நீ அவங்களை எவ்வளவு குடும்பப்படுத்திட்டு இருந்த நானும் பாத்துட்டு தானே இருந்தேன் ஆனா அவங்க இப்ப பணக்காரின் தெரிஞ்ச உடனே அவங்களோட ஹெல்ப் நமக்கு தேவைப்படுது அதனால அவங்க கிட்ட நல்ல மாதிரி நடிக்கிறேன் ஆமா நான் நடிக்கிறேன் தான் இதுல என்ன தப்பு இருக்கு ஏய் இப்படி சொல்ல உனக்கு அசிங்கமா இல்ல இல்ல என்ன பாக்குற வாழ்றதுக்கு பணம் தேவை கணேசா அத நமக்கு ஒருத்தவங்க குடுக்கறாங்கன்ற போது நான் ஏன் அவங்க கிட்ட சண்டை போடணும் நம்ம தேவைக்கே அவங்கள யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே இதுல அசிங்கம்லாம் பார்க்க கூடாது கணேசா அவங்க பணம் கொடுத்து நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஜெயிச்சு பணத்தை திருப்பி குடுக்கற வரைக்கும் நாம இத செஞ்சுதான் ஆகணும் என்னச்சி இவ்வளவு நல்லா இருந்துச்சு எங்க போச்சான் உன் அப்பாவும் என் அப்பாவும் உன்னை ஒண்ணும் இல்லாதவன் கையால் ஆகாதவன் சொன்னப்ப எங்க போச்சு உன்னை பத்தி அவங்க பேசுறப்பெல்லாம் எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா நீ இவ்வளவு பேச்சு பேசுறியே நீ வேற ஏதாவது வேலைக்கு போய் என்ன காப்பாத்த வேண்டியதானே நீயே பணம் இல்லாம தானே பிசினஸ் பண்ண முடியாம இருந்த இப்ப அந்த மீனா கிட்ட அக்கறையா இருக்கிறதே உனக்காக தான்